எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் பண்ண போகிறது முட்டை முருங்கைக்காய் கறி. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற, காரம் கம்மியாக இருக்கிற, ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கிற ஒரு கறியோட ரெசிபி தான் இது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போதும். லாஸ்ட் நம்ம தாளிக்கிறதுக்காக இன்னும் எண்ணெய் ஊற்ற வேண்டியது இருக்குது. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதில் நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலோட மணம் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறங்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதே மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் 4-5, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 3 முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கு. கூடவே 1 பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு 1 போதும். 1 தக்காளி. தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. நம்ம இதுக்குள்ளே இப்போ தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இதுக்குள்ளே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கு. மிச்சம் இந்த வெங்காயத்தில் இந்த காய்கறியில் இருக்கிற தண்ணியில் ஆவியில் இது வேகணும். மூடி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி வேக வச்சிருச்சுன்னா இந்த டேஸ்ட்டு கிடைக்காது. ஆவியிலே வேகட்டும். கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஓப்பன் பண்ணி இன்னொரு டைம் வதக்கிடுங்க. இதே மாதிரி இடையில 2-3 டைம் ஆவி ஏறி ஓப்பன் பண்ணி வதக்கி எடுக்கும்போது இது நல்லா வெந்திருக்கும். நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இது கரைக்கிறதுக்கான ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவணம் எடுத்துக்கோங்க. 2 பூண்டு, கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு எடுத்துக்கோங்க. 2 இல்லை 3 சின்ன வெங்காயம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. டேபிள் ஸ்பூனாக இருக்குது, சின்ன ஸ்பூனு கிடையாது. டேபிள் ஸ்பூனுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரையணும் இதே மாதிரி. இதுக்குள்ளே நம்ம முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முருங்கைக்காய் வந்து ரொம்ப அதிகமாக வெந்து போகாமல் பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து உடச்சி பார்த்துக்கோங்க. கரெக்டாக உடஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், இப்போ இது நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறது ஊற்றிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கலக்கி ஊற்றுங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி மாதிரி ஆகி போகக்கூடாது. ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அது நீங்கள் பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. உப்பு நம்ம வதக்கும்போது சேர்த்துருந்தது தான். இருந்தாலும் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் சேர்த்துடலாம். நல்ல ஒரு டைம் கலக்கி விட்டுட்டு கொதிக்கிறதுக்கு முன்னாடி இது கூட நம்ம முட்டை சேர்த்துடலாம். நான் இப்போ 4 முட்டை வேக வச்சு 1 முட்டை 4 பீஸாக கட் பண்ணி தான் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம். 2 முட்டை போதுன்னா 2 முட்டை சேர்த்துக்கலாம். இல்லை 6 முட்டை 7 முட்டைலாம் வேணால் அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் மெதுவாக ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கொதிக்க விட்டுடலாம். கறி கொதிக்கும்போது இந்த முட்டையோட மஞ்சள் இருக்குல்லையே, அதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில்? இங்கே மலையாளத்தில் கேரளாவில் வந்துட்டு முட்டையோட உண்ணி மஞ்சக்கரு அப்படிலாம் சொல்லுவேன். அது வந்து இந்த கறி கூட மெல்ட்டாகி சேர்ந்துடும். சின்ன சின்ன பீஸாக தான் கிடைக்கும். மிச்சம் வந்து இது கூட கலந்துடும். அதுதான் இதோட டேஸ்ட்டுன்னு சொல்கிறது. இன்னொரு விஷயம், இந்த கறி வந்துட்டு அந்த அளவுக்கு காரம் இல்லாத ஒரு கறி தான் இது. உங்களுக்கு காரம் இன்னும் வேணும் அப்படின்னா பச்சை மிளகு தான் சேர்க்கணும். நம்ம இதில் மிளகாய் தூள் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கக்கூடாது. பெப்பர் பவுடர் ஒன்றுமே சேர்க்கக்கூடாது. காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1-4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில், தேங்காய் மட்டும் கொஞ்சம் வெந்து கடிச்ச போதும். அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணி நம்ம இதை தாளிச்சிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்கிற கறிக்கு எப்போவுமே தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறது தான் நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு வெடித்ததுக்கப்புறம் 2-3 வரமிளகாய், 2-3 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும். கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை, எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து கறியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முருங்கைக்காய் முட்டைக்கறி ரெடியாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு கறி தான் இது. முன்னாடியே சொன்ன மாதிரி காரம் மட்டும் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் இல்லை காந்தாரி மிளகாய் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. சாதம் கூடியும் சப்பாத்தி பரோட்டா கூடியெல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகிற ஒரு கறி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோடு. அது வரைக்கும் வணக்கம்.